டு தமிழ் குமரி சமையல் இன்னைக்கு நாம கேக் பண்றதுக்கு தேவையான பட்டர் பேப்பர் பைப்பிங் பார் ஐசிங் சுகர் இதெல்லாம் எப்படி வீட்லயே நம்ம ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு பாப்போம் கேக் பண்றது ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் எங்க வாங்கணும்னு தெரியாமலே நிறைய பேர் வீட்ல கேக் பண்ண மாட்டாங்க வாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப குயிக்காவே பண்ணிக்கலாம் எப்படி பண்றதுன்னு பாப்போம் முதல்ல நம்ம கேக் செய்யிறதுக்கு தேவையான பட்டர் பேப்பர் வீட்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க நீங்க எந்த பாத்திரத்துல நீங்க கேக் கலவைய ஊத்தி நீங்க பேக் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தை இந்த ஷீட்டுக்கு மேல எடுத்து வச்சு அதோட வெளி சுற்று வட்டாரத்துல ஒரு ரவுண்டோ எந்த ஷேப்போ அது அப்படியே நீங்க வரையிக்கோங்க வெளியோட வரையங்க ஃபர்ஸ்ட் வெளி பக்கமா பார்த்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இந்த ரவுண்டுக்கு உள் பக்கமா நீங்க கட் பண்ணி எடுங்க ஏன்னா நம்ம பாத்திரத்துக்கு வெளி பக்கத்துல வரையிருக்கோம் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதா உள்ள இருக்குிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு கேக் பண்றதுக்கு தேவையான பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த நீங்க கேக் கலவையை ஊத்த போகிற பாத்திரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லைட்டா நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நாம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேப்பரையும் அதுக்கு உள்ளவே நீங்க ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருங்க ரொம்ப ஆயில் எல்லாம் தேவைப்படாது ஒரு சில டிராப்ஸ்லயே நம்ம இத ஈஸியா பண்ணிரலாம் இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லாவே ஆயில நீங்க தடவி வச்சிட்டீங்கனா சூப்பரான ஹோம்மேட் பட்டர் பேப்பர் ரொம்ப ஈஸியா செலவே இல்லாம நமக்கு ரெடி ஆயிடும் இதுக்கு மேல நீங்க கேக் அந்த கலவையை நீங்க ஃபில் பண்ணி நீங்க பேக் பண்ணீங்கனா கேக் வந்து கீழ அடியில ஒட்டாம ஈஸியா வரும் சூப்பரான பட்டர் பேப்பர் ரெடி இரண்டாவதா பைப்பிங் பேக் எப்படி நம்ம பண்றதுன்னு பாப்போம் இந்த பைப்பிங் பேக் வந்து கேக்ல அந்த கிரீம் மேல அப்ளை பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுவாங்கல அதுக்கு யூஸ் ஆக கூடியது பிளாஸ்டிக்கை முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது இருந்தாலும் வீட்டிலே நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட யூஸ் அண்ட் த்ரோ அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் இருக்கும்ல அந்த கவர் தான் அதை எடுத்துக்கோங்க நான் இதில் என்ன டைரக்ஷன் காட்டியிருக்கணும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இதில் நம்ம ரெண்டு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிடலாம் அதை இந்த மாதிரி ஒரு இந்த கவரோட ஒரு முனை இன்னொரு பக்கம் ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக எல்லாம் ஈவனாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம மடக்கி அதை அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம மடக்கி வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் வரணும் அதுக்கப்புறமா இதை நடுப்பகுதியில் கட் பண்ணிடுங்க அப்போ நமக்கு ரெண்டு பைப்பிங் பேக் கிடைக்கும் இப்போ நமக்கு ரெண்டு பைப்பிங் பேக்குக்கான தேவையான கவர் இதில் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் நம்ம அந்த கேக்கு ஃபில் பண்ணுறதுக்காக அந்த கிரீமை ஃபில் பண்ணுறதுக்காக கேப் விட்டுட்டு மீதி உள்ள அந்த நீளமான பகுதியை நம்ம ஒட்டிடுவோம் ஃபஸ்ட்டே நீங்கள் அயன் பாக்ஸை ஃபுல் ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதில் வைக்கும்போது நீங்கள் ஆனில் வைக்க வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை போட்டு இந்த கவரை அதுக்கு உள்ளே வச்சு நீங்கள் நல்லா அயன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது சூப்பராக நல்லா ஜாயிண்ட் ஆகிரும் எந்த கேப்புமே இல்லாமல் நீட்டாக ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ நமக்கு சூப்பரான பைப்பிங் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு இனி கேக் பண்ணும்போதெல்லாம் கிரீமை நீங்கள் இதுக்குள்ளே வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள் மூணாவதாக ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் கேக் பண்ணும்போது ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க அது என்னதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க ஏன்னா நானும் ஃபஸ்ட் அது என்னந்தோ அப்படின்னு தான் யோசித்தேன் அது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் சுகரும் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் 200 கிராம் சுகர்னால் ஒரு காஃபி குடிக்கிற கப்பு அவ்வளோதான் சில்வர் கப்பு அதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா இப்படி ஒரு அரிப்பு எடுத்து அந்த சுகரை நல்லா அரித்து எடுத்துக்கோங்க ஏன்னா சுகரில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் அதை நல்லா அரித்து எடுத்துக்கோங்க
கடையில் வாங்க போனால் இதோட ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் பண்ணுறதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் கடையில் வாங்கும்போது. நீங்கள் வீட்டிலே பண்ணி கேக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணி முடிச்சிடலாம் கேக்கெல்லாம். இதுக்கு கூட இப்போ நல்ல பவுடர் சுகர் கிடச்சிட்டு நமக்கு, அதுக்கு கூட வந்து நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். அதை அரிக்கலாம் வேண்டாம், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான ஐசிங் சுகரும் வீட்டிலே ஈஸியாக குறைஞ்ச செலவில் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.